தேவையா உனக்கு? ஏய்யா அதானே, அது நானாக எடுத்துக்கிட்ட முடிவு கிடையாது, அது காலத்துடைய கட்டாயம். இந்த ரெண்டு வருஷம் ஓய்வுங்கிறது எனக்கு ஒரு வகையில் பெரிய சந்தோஷம். நம்ம என்னுடைய நண்பர் மனோபாலா சொன்ன மாதிரி பயங்கர மகிழ்ச்சி. அதில் நிறைய படங்கள் வேறு எனக்கு நிறையா வந்துச்சு. எனக்கு அந்த படத்தை பூரா நான் தான் வேணான்னு கொஞ்சம் அவாய்ட் பண்ணேன். அது காரணம் என்னன்னா, ஒரு இனிமேல் வர்ற படம் ஒரு நல்ல சிறந்த படமாக வந்தால் ஒரு கிங்காக தான் வரணும்னு நினச்சி முடிவு பண்ண படம் தான் இந்த படம் தெனாலிராமன். ஆனால் முதல்ல இங்கே இருக்கக்கூடிய அந்த பத்திரிகை நண்பராகிய உங்கள் எல்லாருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு எந்த விஷயத்தையும் அவர் சிவாஜி பாடின மாதிரி, பொய் சொன்னாலும் மெய் சொன்னாலும் வாயால் பேசி பலனில்லை, மயில நினச்சி பேப்பரில் அடித்தா மறுத்து பேச ஆளில்லைன்னு பாடினார். உலகம் இதிலே அடங்குது, உண்மையும் பொய்யும் விளங்குது, கலகம் வருது தீருது, அச்சு கலையால் நிலைமை மாறுதுன்னு பாடினார் கண்ணாசேலி. ரொம்ப அருமையான வரி அந்த வரி. அந்த வரிக்கு சொந்தக்காரங்க தான் நீங்கள் எல்லாரும். உங்களை வச்சு தான் எல்லாமே இந்த நாட்டில் நடக்கிறது, எல்லாமே உங்களை வச்சு தான். ஆனால் அதே பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப பேர், ஏப்பா இன்னும் நடிக்காமல் இருக்கு, நடியா என் பேரப்புள்ள, என் பேத்தி, எங்கள் வீட்டில் இருக்க குழந்தை குட்டியெல்லாம் உன்னை எல்லோரும் பேசுன்னு ஃபோனை போட்டுலாம் கொடுப்பாங்கன்ட்டேன். ஒவ்வொரு வீட்லேயும் வந்து நான் சொன்ன மாதிரி ரேஷன் கார்டில் தான் இல்லை, ஒவ்வொரு வீட்டில் நான் ஒரு மெம்பராக இருக்கேங்கிறத நான் இந்த 2 வருஷம் ஏப்ரல் நான் ரொம்ப உணர்ந்தேன். நான் ஒரு முக்கியமான விஷயத்த நான் எனக்குள்ளே சொல்லணும். நான் எல்லாருமே எனக்கு படம் கொடுக்கறதுக்கு பாதி பேர் பயந்து என்கிட்ட வர்றதுக்கு கொஞ்சம் யோசிச்சிட்டாங்க, என்னமும் ஆயிருமோ, படம் பண்ணால் எதுவும் பிரச்சனை ஆயிருமோ, விரை வச்சு படம் பண்ணால் என்னமோ ஆயிருமோ நினச்சவங்களும் உண்டு. அதை மீறி வந்தவங்க வேறு வேறு கேரளா மலையாள படத்துக்கு கூப்பிட்டாங்க, தெலுங்கு படத்தெல்லாம் கூப்பிட்டாங்க. அப்படின்லாம் இங்கே இல்லாமல் மார்க்கெட் முடிஞ்சு போயிடுச்சு, அதனால் ஊரை காலி வந்து போயிட்டான் வடிவேலு அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துடக்கூடாங்கிறக்காக இந்த படத்தை நான் ஒத்துக்கல. ஆனால் அந்த படத்துக்கு தம்பி யுவராஜ் வந்து அந்த ஒரு கதை சொன்னார், தெனாலிராமன் என்ற ஒரு கதை இருக்குண்ணே அதை கேளுங்க அப்படின்னாரு. நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிற கதை புலிகேசிக்கு பிறகுது. அந்த கதையை அவர்கிட்ட கேட்டோன்னே ஒரு லைன் மட்டும் சொன்னார், அந்த லைன் ரொம்ப பிரபாவமாக இருக்குது எனக்கு. நான் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கேன் நான் தெனாலிராமன் கதை. யார் வச்சு பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, ஐயா அகோரம் அவர்கள் வடிவேலை வச்சு நான் பண்ணுறேன் கேளுங்க அவர்கிட்ட அப்படின்னு அவராக தான் என்னை கூப்பிட்டார். ஏன்னா இந்த சபையில் நான் சொல்லியாகணும். அப்போ கூட அவர் ஐயா வேணாங்க, யோசிச்சு பண்ணுங்க, போயா நல்ல கிளங்கி அவன், அவரை வச்சு பண்ணுறது என்ன தப்பு இருக்கு, போ இதை முதலே சொல்ல வேண்டியது, பின்னால் வந்து சொல்கிறேன். எல்லாம் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்செல்லாம் போய் சொல்லியிருக்காங்க, அவட்ட மெசேஜ்லாம் போயிருக்கு, ஐயா வேணாம் ஐயா வீட்டு வாசலாம் கதறி அழுதுருக்காங்க, மோசம் போயிட்டீங்களே, மோசம் போயிட்டீங்களே, யாரா மோசம் போனாரே, போட நான் ரோசக்காரடா போடான். என்ன செஞ்சுட்டாரு இப்போ அவர், என்ன ஊரில் பண்ணார், என்ன பெரிய குத்தம் பண்ணிவிட்டாரு, ஏதோ போய் போனார் வந்தார் போனார், அங்கேயும் போய் காமெடி தான் பண்ணிட்டு வந்தார், விடு போன காமெடி தானே பண்ணிட்டு இருக்காரு, வேற இடத்த பண்ணார். இப்போ நாம் பண்ண காமெடி தான் இப்போ வெளியில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாம். ஆக ஒன்றும் கிடையாது, அகுரம் சாருங்கிறது வந்து ரொம்ப, அவங்க எனக்கு வந்து அவங்க அண்ணன் தம்பி மூணு பேருமே சிவன் விசு பிரம்மன் மாதிரி நான் கடவுளாக தான் பார்க்குறேன். நான் தமிழ் சினிமாவில் எல்லாரும் புருஷனுமே, ஆனால் இவர் முதலாளியுமே நான் உண்மையில் இந்த இடத்துல நான் அவருக்கு ரொம்ப கையெழுத்து கும்பிட்றேன். அவர் எனக்கு கொடுத்த ஊக்கத்தில் நான் உழைச்ச உழைப்பு, அவரை நினச்சி நினச்சி உழைச்ச இந்த படத்தை, இந்த படத்தை நான் சும்மா நினச்சிக்கிறேன் சார், நான் காசியாக எனக்கு வேணாம், எனக்கு 10 வருஷம் தர வேணான்ற அந்தளவுக்கு போயிட்டேன் நான். இல்லை சார், நீங்கள் இறங்கி உண்டு நான் கிணறு தோணா தண்ணி புதபகுன்னு வருது படத்தில் பாருங்க, அடித்து நொறுக்கி பூரா நொங்கு எடுத்துருக்கேன், கடுமையான உழைப்பு. ஈனுட்டே என்னை பார்த்துட்டு அமைஞ்சிருச்சு, என்னாச்சு என்றாருக்கு, காலையில் 6 மணிக்கு போகிறேன் வீட்டுக்கு, யோ சாயங்காலம் 6 மணிக்கு ஷூட்டிங் பார்க்க பாம்பா, ஆனால் காலையில் 7:30 தான் ஷூட்டிங் பார்க்க பாம். அந்தளவுக்கு எல்லாரையும் போட்டு, ஆனால் உண்மையிலே சந்தோஷமாக வேலை பார்த்தாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல அருமையான படத்தில் இந்த கேப் போட்டு நடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு விஷயம், இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மனோபாலா, சந்தான பாருங்கண்ண, பூச்சி முருகன், பாலாசிங் சார், ராம் சார், இப்படி எல்லாருமே நிறைய நடிகர்கள் நடிச்சாங்க, கிருஷ்ணமூர்த்தி, எல்லாருமே நல்லா உழைச்சாங்க அந்த படத்தில், நைட்டின் டே ரொம்ப உழைச்சாங்க. அதோட முக்கியமான விஷயம் அந்த படத்தில்
சிஜி ஒர்க்கு செட்டு பிரபாகரன் அதே மாதிரி ஒவ்வொரு டெக்னிக்கல் கேமராமேன்லேருந்து எல்லாருமே இது என்னன்னு பார்த்தோம்னு சார் எல்லா பேருமே எனக்கு பயங்கர தீவிர ரசிகராக இருந்தனால இந்த படத்தில் வந்து ஒரு கடினமான உழைப்பு இந்த படத்தில் நான் கண்ணால் பார்த்தேன் நான் மட்டும் கிடையாது அதை விட இந்த படத்தில் என்னுடைய அன்பு நண்பன் இமான் சார் அவரை பற்றி நான் நல்லா சொல்லி ஆனங்கனக்குள்ள இந்த படத்தில் அதாவது நான் பழைய பாட்டெலாம் நிறையா கேட்பேன் எந்த ரூட்டில் போனாலும் என்ன முடிஞ்ச பார்ட்டி எங்கிட்டு போனாலும் கப்பு கப்புன்னு பிடிச்சி அடிக்குது ஒவ்வொரு நூல் விடாமல் அந்த 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 அதாவது ஒவ்வொரு பாட்டுடைய அந்த இதை பூரா பல இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அதாவது இப்போ என்னால் எல்லோரும் இந்த படத்தை சொல்கிறாங்க ஐயா நீ நடிக்கிறதுனால தான் எங்களுக்கெல்லாம் வேலையே கிடைக்குது அப்படின்னு ஜூனியர் ஆட்சியில் சொல்லுவாங்க அதே மாதிரி அவர்கிட்ட எல்லாரும் சொல்லியிருக்காங்க பல இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற பீஸெல்லாம் இருப்பாங்க வீட்டில் அப்படி ஏன் நூலாம் பிடிச்சி கிடக்கு நான் இந்த வடிவேல் வந்தால் தான் இதெல்லாம் எடுத்து தொடக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா இந்த மாதிரி படம் வர்றப்ப தான் அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பூரா வேலையே கிடங்க இருக்கான் உள்ளே பரணியில் கிடக்கிற அவரை பூரா ஜாமான் ஜப்படெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உட்காந்து வாசித்து இந்த படத்தில் அவ்வளோ பேருக்கு அவ்வளோ வேலை கிடச்சிருக்கு யாராவது வந்து சும்மா வீட்டில் படுத்து ரோட்டில் படுத்துக்கிட்டாலாம் அந்த சுண்ணாம்பு காலத்தில் வேலை பார்க்குறாள் இந்த ரோடு ரோடு வேலை பார்க்குறாள் அவங்களாம் கூட்டி வந்து படத்தில் வச்சுருக்காங்க போகிறாங்க ஜூனியர் ஜூனியர் ஆர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போகிறவு வாரவுக கிட்டத்தட்ட 100,000 பேர் ஜூனியர் ஆர்ட்ஸ் வரைக்கும் இந்த படத்தில் அகம் சாருடைய புண்ணியத்தில் அவ்வளோ பேருக்கு வேலை கிடச்சிருச்சு இந்த படத்தில் ஒரு அற்புதமான படம் அந்த படம் இந்த படத்தில் இசை வந்து தூள் கிளப்பியிருக்காரு எல்லா பாட்டுமே ஐயா புலமை பத்தனை பற்றி உங்களுக்கு தெரியவர் அவர் சகோதரர் விவேகா அவர்கள் ரொம்ப அருமையாக எழுதியிருக்காங்க முகேஷ் அப்புறம் சாயா கோஷன் வந்துச்சு வாயில் அந்த மீனாட்சி திரிச்சுட்டு பாருங்க எனக்கு ஜோடி இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு மேலே சொன்னேன் இதுதான் என் சொந்த உருவம் பார்த்தியான்னு ஏன்னா மீனாட்சி என் உருவத்தை பார்த்ததே கிடையாது நான் சொன்னேன் நேரத்தில் காட்டிடக்கூடாதா இந்த நேரத்துல காட்டிடாது எடுத்து விட்டுருவாங்க ஏன்னா முதல்ல நான் ஒரு அஞ்சாறு யூனியை செலக்ட் பண்ணால் மெசேஜாக அனுப்புகிறாங்க வேண்டாம் நீ வடிவேலு கூட நடித்த தமிழ் சினிமாவில் எந்த ஹீரோவும் கூட நடிக்க மாட்டோம் இப்படிலாம் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அனுப்பி ஒவ்வொரு பிள்ளையாக வண்டி வருவ டிக்கெட் போட்டு கூட்டி வருவார் அது தயாரிப்பாளர் அவங்க டிக்கெட் போட்டு அனுப்பிவிடுவாங்க அப்புறம் டிக்கெட் அடுத்த நூறு பிள்ளைய செட்டப் பண்ணுவார் இன்னொரு பிள்ளையை கூட்டி வந்து நீங்கள் நடிக்கிறாமா நடிக்க கொடுத்து வைக்கேன்னு சொல்லிட்டேன் சூப்பர் ஆர்டிஸ்ட் அவர் நடி அப்படிம்பாரான் டக்குனு ஒரு இன்னொரு மெசேஜை கொடுத்து அதை ஏற்றி விட்டுருவாங்க கடைசியில் மீனாட்சி திருச்சி தான் வே நான் நடி பண்ண பாருங்க என்னையும் பாருங்க தக்காளி படத்தில் தார் ஊத்துற மாதிரி இருக்கு இப்போ வந்து உட்காந்துன்னு சொன்னேன் யார் தெரியுதா நான் அப்படின்னு என்ன சார் வடிவேல் இதுதான் ஒரிஜினல் ஏன்னா படத்தில் வந்து கெட்ட போட தான் போய் நிற்கிறது பக்கத்தில் என்ன இந்த கடையா அந்த பொண்ணு உள்ளே நிற்கிதா வெளியே நிற்க பாடுறாமே அன்னைக்கு உள்ளுக்கு தானே உட்காந்துருக்கும்பாங்க தடுத்துட்டு ஓடி போய் கேரளாவில் போய் மேக்கப் போட்டு வெளியே வந்து நிற்கிற ஸ்டைலில் நிற்கிறது ஏன்னா ஏன்னா கெடுத்து விட்டுருவாங்க ஒன்று கிடைக்க ஒன்று ஆகி போகுதே எந்த நேரமும் கிடையாது நிம்மதியே இல்லை ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கும்போது கலைஞ்சு போச்சான் செட்டை பிரிச்சாச்சுன்னா அது யூனிட்டை பிரிஞ்சிச்சுன்னு எழுதுறான் போட்டு விட்றாங்க அண்ணே போச்சாம்னே முடிஞ்சு முடிஞ்சான் பா எனக்கு பா பாப்பா போய் நல்லா தூங்குவேன் வாட சைக்கிள் எடுத்து போய் கெடுத்துட்டு வர்றாங்க என்ன கேட்குறீங்க அவர் அசரில் நம்ம அவர் ஐயா அகரம் சார் செட்டுக்கே வந்துட்டார் இது வரைக்கும் நான் எந்த செட்டுக்கும் போனது இல்லை வடிவேல் சார் என் குடும்பம் என் ஃபேமிலியோடு வந்திருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லி பூரா எல்லா வீட்டில் அவங்க அல்ல அண்ணி பிள்ளை எல்லா பிள்ளை குட்டியெல்லாம் என்னமோ வீஜியனுக்கு வர்ற மாதிரி வராங்க வந்து சுற்றி பார்த்துட்டு இன்றைக்கி தாங்க நாங்கள் ஷூட்டிங்கே வந்து இத்தனை மணி நேரத்துக்கு எந்த ஷூட்டிங் போனது இல்லையா வந்து உள்ளே வந்து ராஜா யார் மந்திரி யார் இந்த எட்டு அமைச்சர் யார் இப்படிலாம் பூரா எல்லாம் பார்த்துட்டு சார் தெனாலிராமன் மாதிரி இருக்கு சார் வாழ்த்துக்கள் அப்படின்னு முதல் நாள் வந்து போனவர் தான் என்னமோ ஷீட் வந்துச்சு என்னது ஆமாம் வசனம் ஆர்வத்தாருன்னு சொல்லுங்கள் இது வேறு பஞ்சாயத்து ஆகிற போகுது இது இதுவரை இதுவேறு சொன்னார் ஒன்று மறந்தா கூட வச்சுக்கலாம் ஏன் சொன்னானா என்னையே அவர் நாளை பொண்ணு அங்கிட்டு வளர்ச்சிக்கிட்டு திருத்திட்டுவார் ஆ ஆமாம் வர்ற சனிக்கிழமையில வந்துடும் அவர் பாருங்க அவர் ஐயா ஆர்வதாஸ் ஐயா அந்த படத்தில் அவரை பற்றி தெரியுமே உங்களுக்கு வசனங்களை அள்ளி தீட்டியிருக்காரு ரொம்ப அருமையான வசனம் நடத்தா இந்த படத்தில் அவருடைய உழைப்பு ரொம்ப கடுமையான உழைப்பு இந்த படத்தில் ஆக ஒரு நல்ல அற்புதமான படத்தில் நடிச்சிருக்கேன் எனக்கு ஒரு வாய்ப்பு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து மறுபடியும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்ட ஐயா அகர்ம அவர்களுக்கு எல்லாருக்கும் உங்கள் சார்பாக நான் மனமார்ந்த வந்து நன்றியை தெரிவித்துக்கிறேன் இந்த படம் பெரிய வெற்றி பெறணும்னு நான் ஆண்டவனையும் உங்களுடைய உங்களுடைய ஆசீர்வாதத்தில் உங்கள் அன்பால் இந்த படம் பெரிய வெற்றி பெறும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு
இருக்கேன்.